ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதுவே கிறிஸ்தவம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜபங்களில் எங்களை நினைத்து கொண்டதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் தெளிவாக கற்றுக் கொடுக்கும் நிகழ்வாகவும் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனித்து ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த போதனைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே இயேசு சொன்ன அந்த பாக்கியவான்கள் யார் என்கிற அந்த வசன பகுதி நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:7 வாசிக்கிற பொழுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதாவது மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவைகளை உணர்ந்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இரக்கமுள்ளவர்கள். அப்படி இரக்கமுள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை இதை நாம் நெகட்டிவாக எதிர்மறையாக நாம் பார்ப்போமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் இரக்கம் கிடைக்கவில்லை, அல்லது மற்றவர்கள் நமக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கிறார்களே ஏன் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால், நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பதினாலே அல்லது இரக்கம் காட்டாமல் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இரக்கம் கிடைக்காமல் இருக்கலாம். அதே நேர்மறையாக நாம் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, கட்டாயம் நாம் இரக்கம் செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு இரக்கம் காட்டப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இரக்கம் செய்வதனுடைய ஒரு வெளிப்பாடு, அதாவது ஒரு வகையான விதத்தில் அது வெளிப்படும் என்றால் என்ன விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நன்மை செய்வதை நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் தேவையுள்ள மனிதர்கள், பணத்தேவையோடு இருக்கிறவர்கள், சுகத்தேவையோடு இருக்கிறவர்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள், இப்படி பலவிதமான தேவையோடு இருக்கிற மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற பொழுது நாம் அவர்களுக்காக ஏதோ ஒரு உதவியை செய்கிறோம். அவர்கள் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு, ஐயோ அவர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே, இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் என்ன, நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் அறிவு அனுபவம் இருக்கிறது, நம்மால் அவர்களுக்கு உடலால் ஒரு உதவி செய்ய முடியும், ஏதோ ஒரு உதவியை அவர்கள் செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் உதவி செய்கிறோம். ஆனால் இந்த உதவிகள் எல்லாம் எப்போதைக்காவது ஒரு தடவை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை வழக்கமாக்கி கொண்டு பழக்கமாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சிலர் எதிர்பார்த்து செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள், பெயருக்காகவும் புகழுக்காகவும் அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இரக்கம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது இயல்பாக அவர்களுக்காக ஓடி சென்று உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நம்மில் பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கிறது, ஆனால் அதற்கான திராணி பலருக்கு இல்லை. ஒருவேளை பணத்தேவையோடு ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய பணத்தேவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கான அந்த பண உதவி எங்கே கிடைக்கும், என்ன செய்தால் அந்த பண தேவை சந்திக்கப்படும் என்று ஒரு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி அவர்களுக்கு அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு நம்மால் உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்வதற்கு சில நேரத்தில் நம்முடைய நேரத்தையோ நம்முடைய பொறுப்புகளையோ அல்லது நாம் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளையோ விட்டு கொடுத்து விட்டு நாம் அவர்களுக்காக சென்று செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ இரக்கம் செய்கிற பொழுது நாம் சில நேரத்தில் நாம் சில விஷயங்களை இழக்க வேண்டியதாகவும் இருக்கிறது.
ஆகவே நான் இழக்க வேண்டியவைகளை இழந்தாலும் கூட பரவாயில்லை, அது ஒரு எனக்கு இழப்பாகவும் அல்லது நஷ்டமாகவும் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய நேரத்தை இழப்பதினாலோ அல்லது என்னுடைய சூழ்நிலை இழப்பதினாலோ அல்லது என்னுடைய பணத்தையோ பொருளையோ வேறு எந்த ஒரு விஷயத்தையோ நான் இழப்பதினாலோ இன்னொருவருக்கு அது உதவியாக மாறும் என்று சொன்னால், அவருக்கு உதவி செய்வதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்ற அந்த மனநிலையோடு ஒருவர் உதவி செய்தால் அதுதான் இரக்கம் செய்தல். அப்படி இரக்கம் செய்கிறவர்கள்தான் இரக்கம் பெறுவார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இரக்கம் செய்வதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் மன்னிப்பை குறித்து சொல்லுகிறது. அதாவது ஒருவர் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், அப்படி மன்னிப்பு கேட்கிற ஒருவருக்கு நாம் மன்னிக்கிறோம் என்றால் அதுதான் இரக்கம். அவர் தண்டனைக்கு பாத்திரன்தான், அவர் தண்டனைக்குரியவர்தான், அவர் தண்டிக்கப்பட வேண்டும்தான். ஆனாலும் அவர் தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி தன்னுடைய இயலாமையை தன்னுடைய சூழ்நிலையை அவர் உணர்ந்து அவர் நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறார் என்றால் கட்டாயம் அவருக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 18 23 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தில் அந்த ராஜா கணக்கு பார்க்கிறார். அப்படி கணக்கு பார்க்கிற பொழுது 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அவனால் அந்த கடனை தீர்க்க வழியில்லை என்ற காரணத்தினாலே அவனை தண்டனைக்குள்ளாக சிறைக்கு தள்ள வேண்டும் என்று ராஜா சொல்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான், மன்றாடுகிறான், தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறான். ராஜா என்ன செய்கிறாரு, இரக்கம் காட்டி அவனை மன்னித்து விடுகிறார். இப்பொழுது அவன் அரண்மனையை விட்டு வெளியே வருகிற பொழுது அவனுடைய நண்பர் ஒருவர், அந்த மன்னிக்கப்பட்டான் இல்லையா அவனுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு 100 பணம் கடன் இருக்கிறது. அதாவது மன்னிக்கப்பட்டு வெளியே வருகிற அவனிடத்தில் அவனுடைய நண்பனாகிய ஒருவர் 100 பணத்தை கடன் வாங்கி இருக்கிறார். இப்பொழுது வெளியே வந்த அந்த மனிதன் என்ன செய்கிறான், தன்னிடத்தில் 100 பணம் கடன்பட்டவனை பார்த்து அவனை கழுத்தை நெறித்து அவனுக்கு என்ன செய்கிறான், நீ என்னுடைய கடனை திருப்பி கொடு என்று கேட்கிறான். அந்த மனிதன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா 29 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயினும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த தகவல் ராஜாவுக்கு செல்லுகிறது. அப்போ ராஜா என்ன செய்கிறாரு, அவனை அழைக்கிறார். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. பாருங்க, இவனுக்கு இரக்கம் கிடைச்சது. இரக்கம் கிடைத்தாலும் இன்னொருவனுக்கு அவன் இரக்கம் காட்ட மறுத்துவிட்டான். ஆகவே இவனுக்கு காட்டப்பட்ட இரக்கம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உவமையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்னென்னா, நம்மிடத்தில் இரக்கம் கேட்டு இரக்கம் காட்டும்படி வேண்டிக் கொள்ளுகிற ஒருவருக்கு நாம் இரக்கம் செய்யாமல் போனால் நமக்கும் இரக்கம் காட்டப்பட மாட்டாது. ஆகவே நாம் இரக்கம் காட்டப்படுவதற்கு அல்லது நம்மேல் இரக்கம் காட்டப்படுவதற்கு நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒருவேளை இதை இப்படி எடுத்துக்கொள்ளலாமா, இரக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இரக்கம் காட்டலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த அர்த்தத்தில் இயேசுகிறிஸ்து சொல்லவில்லை. உனக்கு இரக்கம் வேண்டுமானால் நீ இரக்கம் காட்டு. ஆக தனக்கு இரக்கம் வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒருவர் இரக்கம் காட்டுவார் என்றால் அது சரியான இரக்கமாக இருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், இரக்கம் காட்டினால், இரக்கம் செய்தால், இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு, இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆகவே இரக்கம் பெறுவதற்காக இரக்கம் காட்டுவதல்ல, இரக்கம் காட்டினால் இரக்கம் பெறுவீர்கள் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். இரக்கத்தின் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து பல இடங்களில் வலியுறுத்தி பேசுகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 9
மத்தேயு 9:13 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 9:13 நாம் வாசிக்கிற பொழுது, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலி செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது இதெல்லாம் முக்கியமல்ல. இதை விட மிக முக்கியம் என்னவென்றால் இரக்கம் காட்டுதல். பிரியமானவர்களே, பல நேரத்தில் மனிதர்கள் கோயிலுக்கு செய்வது அல்லது ஆலயத்துக்கு செய்வது, தேவனுக்கு செய்வது என்ற காரியம் வருகிற பொழுது தாராளமாய் இருக்கிறார்கள், ஏராளமாய் கொடுக்க துணிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன் அருகிலே பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு, தேவையோடு இருக்கிற ஒருவனுக்கு, கஷ்ட நிலையில் இருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். இன்னொருவனை குற்றப்படுத்தி குற்றவாளியாக்கி அவனை தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்கு துணிகரமாய் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி இவன் தவறு செய்து விட்டான், இவன் குற்றவாளியாக விட்டான், இவனை ஒதுக்கிவிடுங்கள், இவன் வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் தயாராக இல்லை. பிரியமானவர்களே, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்திலும் சொல்லுகிற பொழுது, லூக்கா சுவிசேஷம் 6:36 வாசிக்கிற பொழுது, நம்முடைய பிதா எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ பிதா நம்மில் இரக்கம் காட்டுகிறார், அவர் நம்மில் பொறுமையாக இருக்கிறார். நம்முடைய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் சரிக்கு சரி கட்டாமல் அவர் நிதானமாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார் என்றால் நாமும் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5:42 வாசிக்கிற பொழுது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இரக்கமுள்ள ஒரு தோட்டக்காரனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 13:6-9 உள்ள வசனங்கள் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள், அந்த இன்னும் ஒரு வருஷம் அந்த அத்தி மரம் இருக்கட்டும், நான் அதற்கு என்ன சொல்வது, எரு போடுகிறேன், அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறேன், அதை பராமரிக்கிறேன், அடுத்த வருடம் அது கனி கொடுத்தால் பார்க்கலாம். அப்போ இன்னொரு வருடம் அந்த மரம் இருப்பதற்கான வேண்டுதல், இரக்கம் அங்கே காட்டப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 10:37 அந்த கல்லறையில் அகப்பட்டு கிடந்த ஒரு மனுஷனுக்கு இரக்கம் காட்டின ஒரு சமாரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். மத தலைவர்கள், ஆசாரியன் போனான், லேவியன் போனான், இவர்களெல்லாம் அங்கே உதவி செய்யவில்லை. ஆனால் அந்த சமாரியன் இறங்கி அந்த அடிபட்டு கிடந்த மனிதனுக்கு உதவி செய்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இரக்கம் காட்டினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தேவன் நமக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். நம்முடைய அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் சரிக்கு சரி கட்டாமல் தேவன் நீதியாய் நம்மில் இரக்கம் காட்டி நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகவே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். இரக்கம் காட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறதுனாலே மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த கடின இருதயம் இருக்குமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள், மனந்திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த இரக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், மற்றவர்கள் உங்களுக்கு இரக்கம் செய்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கூட பங்கெடுத்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கம் காட்டி ஏமாந்து போனேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இரக்கம் செய்து எனக்கு இல்லாமல் போனது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. ஆகவே இரக்கம் செய்து இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் காட்டி நன்மை செய்வதும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தாவே, நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருப்பதினாலே, தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் காட்டப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, இரக்கம் பெறுவதற்காக இரக்கம் காட்டாமல் இரக்கம் பெற்றவர்கள் என்ற காரணத்தினாலே இரக்கம் செய்கிறவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து அப்படி இரக்கமுள்ள ஒரு சமுதாயம், இரக்கம் செய்யக்கூடிய மனிதர்கள் தேசத்தில் பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் கீழே ஸ்க்ரோலில் வருகிறது, அதை பார்த்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஜப உதவிக்கு மற்ற ஆலோசனைகளுக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.